வணக்கம். இன்றைக்கி எர்த்து டெஸ்டிங் பார்க்க போகிறோம். எர்த்து டெஸ்டிங் என்னென்னா, நமக்கு ஒரு எர்த்து டெஸ்டர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கேரட் சுமீட்டர் KEW 4105A. இதுக்கு கூட என்னென்ன வருதுன்னா, ஒரு மெயின் லீடு, அப்புறம் ரெண்டு லீடு ரெட்டு இது, அப்புறம் அது கூட ரெண்டு ஸ்பைக்கு. இந்த ரெண்டு ஸ்பைக்கு வச்சு நம்ம இந்த எர்த்திங் இந்த எர்த்திங்கோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து எர்த்து, நம்ம எந்த எர்த்து டெஸ்ட் பண்ணுறோமோ அது. இப்போ இந்த எர்த்தோட வேல்யூ டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் கொடுத்தாச்சு. இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. இதில் வந்து நம்ம எந்த எர்த்து டெஸ்ட்டு பண்ண போகிறோமோ அந்த எர்த்து மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த அடிஷ்னல் ஒயரோ இல்லை நம்ம பேனலில் கனெக்ட் பண்ணுற ஒயரோ ராடு கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த ரெண்டு ஒயரு, ரெட் கலர் ஒயரு ரெட்லேயும் எல்லோ கலர் ஒயரு எல்லோலையும் கொடுத்துருக்குறோம். இதில் என்னென்னா, இந்த எல்லோ வந்து 5 மீட்டருக்கு இந்த பக்கம் இந்த ஸ்பைக்கில் போட்டிருக்குறோம். இந்த இருக்குது, இந்த ஸ்பைக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ரெட்டு வந்து இதிலேருந்து 10 மீட்டருக்கு அந்த ஆண்டை அதே மாதிரி ஸ்பைக்கு வச்சு அது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோதான் கனெக்ஷன். இனி வந்து நம்ம மெஷினில் எர்த்தோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். எர்த்து வந்து நம்ம ஓம்ஸில் இது பண்ணுவோம். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இது ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த எர்த்தோட வேல்யூ வருது பாருங்கள், 2.32 ஓம்ஸ் வருது. இந்த லாக் பண்ணி வச்சாச்சு. 2.4 வச்சுக்கிங்களா, அதுதான் இதோட வேல்யூ. இது வந்து இந்த இடத்துல வந்து கீழே நிறைய தண்ணி இருக்குது, அதனால் என்னென்னா ஒரே ஒரு எர்த் ராடு 1.2 மீட்டர் இருக்குது இந்த எர்த் ராடு, அதுலேயே நமக்கு இந்த எர்த் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ வேல்யூ கிடைக்கலன்னா நம்ம இன்னொரு எர்த் ராடு போடுவோம், அதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் ட்ரில் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா சில சப்ஸ்டேஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ராடு வரைக்கும் ட்ரில் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.